அடுத்த கட்ட இப்ப வந்து விசாரணையிலும் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை முடிஞ்சது, தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உங்களோட பார்வை என்ன? வழக்கறிஞரா அவருக்கு பெயில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துதான் ஆக வேண்டும். எது இருக்கோ இல்லையோ உடல்நிலையை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ஜாமீன் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதே போல அந்த சட்டப்படியாக அந்த ரிமாண்ட் வந்து தவறு, அரஸ்டே தவறு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சுட்டி காட்டியிருக்கிறோம். 41A படி நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுக்கலனாலே அரெஸ்ட் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. முதல்ல அமலாக்கத்துறையினர் ஒருத்தர் கைது பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கைகளை பின்பற்றணும்னு வழக்கறிஞர்? நல்ல நல்ல கேள்வி. இப்போ அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முக்கியமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன வரைமுறைகளை சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த குற்றத்தின் தன்மையை பாருங்க. குற்றம் எப்போ நடந்திருக்குன்றது முக்கியம், குற்றத்தின் தன்மை முக்கியம். எவ்வளவு கொடுமையான குற்றம், அதான் சொன்னால் மர்டர், ரேப், டெகாய்டி, கிட்னாப்பிங், இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸ். இதெல்லாம் கைது உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல் பெண்களை வந்து அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா, பெண்களை வந்து கிண்டல் பண்ணுறது, பாலியல் சீண்டல் கொடுப்பது, இதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன பண்ணிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகளை வந்து தாக்குவது, போலீஸ் அதிகாரிகளை வந்து மிரட்டுவது, தாக்குவது, இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரி. இப்படி வரும். இந்த அஃபென்சஸ்லாம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா தட் இஸ் அ சேலஞ்ச் டு தி அத்தாரிட்டி. பொதுமக்கள்கிட்ட ஒரு சேஃப்டி, சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலிங்கை கொண்டு வரணும்னா இந்த வழக்குகளை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வழக்குகளை தவிர வேறு எந்த வழக்குகள், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கரப்ஷன் கேசஸ்ஸு, 420, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெலாம் ஒயிட் காலர் அஃபென்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி திங் தீஸ் ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு பண பரிமாற்றல் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேப்பர் ட்ரெயில் இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸை வச்சே வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது எல்லாருக்குமே தெரியும், அப்போ எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்டட் இதுலேயே, நெட்லேயே, ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ அழிக்கவே முடியாது. இப்போ பேங்க்கில் ஒரு பணப்பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாஸ்புக்கை கிழிச்சு போட்டால் ரெக்கார்ட் கிடையாது. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ இவங்களாம் நினச்சா கூட அந்த ரெக்கார்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீங்கள் பேங்க்குன்னு சொல்லும்போது தான், மெர்கன்டைல் பேங்க்கில் கூட திரும்பவும் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு போதே அங்கே ஒரு ரைட் நடந்துச்சு. இல்லை அது சரி, அது இருக்கட்டும், இது சொல்கிறேன், இந்த இதை முடிச்சிடுறேன். ஸோ உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வழக்குகள் வந்து கைது அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே இருக்குது. எப்போ ஒருத்தரை சிறையில் அடைக்கணும்னா, அவர் குற்றவாளின்னு தெரிந்த பிறகு சிறையில் அடைங்க, அதுக்கு முன்னாடியே ஏன் அந்த சிறை தண்டனை அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இன்னொரு அதே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைது, அதாவது எதுக்கு இந்த கைதுனா, விசாரணைக்கு வந்து உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த கைது. இப்போ ஒரு கொலை குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் உடனடியாக கைது சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த தடயங்கள் அழிக்காமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா கொலை குற்றத்தில் வந்து அந்த தடயங்களை அழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை வந்து அந்த கொலைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களையோ உடனடியாக போலீஸ் ரெக்கவர் பண்ணல, அதுக்கு தான் கஸ்டடி இம்பார்ட்டண்ட். அந்த ரெக்கவரி கொலை ஆயுதங்களையோ இல்லை முக்கியமான வேறு விஷயங்களையோ, ஒரு கொள்ளைனா உடனடியாக அந்த நகைகளை வந்து மீட்பது, இதுக்கெல்லாம் வந்து ரெக்கவரி. இது இருது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குற்றச்சாட்டு, பணம் வாங்கினார்னு குற்றச்சாட்டு, அதை வந்து இவங்க 2023 வந்து காவலில் எடுத்து விசாரித்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா என்ன? இது என்ன கேட்குறவன் தெரியல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் 60 நாட்களுக்குள்ள விசாரணை நடத்தணும்னு ஒரு விஷயத்தை நீதிமன்றமும் முன் வச்சிருக்கீங்க. இல்லை 60 நாட்கள்ன்றது அது எல்லாத்துக்குமே 15 நாட்களுக்குள்ள காவல் இதே எடுத்துக்கணும். ஸோ இது இது இந்த இது இந்த இது இதே இதில் வந்து அடுத்து யாரை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ரிஸ்க், அதாவது அவர் வந்து தப்பிச்சு போயிடுவார், இந்தியாவிலேயே இருக்க மாட்டார், கண்டுபிடிக்கவே முடியாது அவரை அப்படின்னா அவரை கைது செய்யலாம். ஏன்னா தப்பிச்சு போயிட்டாருன்னா அப்புறம் சட்டத்துக்கு முன்னால் அவரால் கொண்டு நிறுத்த முடியாது. அடுத்து சாட்சியங்களை மிரட்டுவார்கள், ஆவணங்களை அழித்து விடுவார்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது